அன்பார்ந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜூலை மாத ராசி பலன்கள். ஸோ இந்த ஜூலை மாதம் 12 ராசி என்பவர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம ஒவ்வொரு ராசியை தனித்தனியாக பார்க்க போகிறோம். அதுக்கும் முன்பாக அன்பு நேயர்களே, எல்லாம் உள்ள நம் அன்னையாக விளங்கக்கூடிய ஸ்ரீ வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பது தான் நம்மளுடைய நோக்கம். ஸோ அந்த வாராகி ஆலயம் கட்டுவதற்கு மிக தீவிரமாக இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தேடக்கூடிய இடம் உங்களிடம் இருக்குமே ஆனால், சாமி எனக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, தாராளமாக இங்கே வந்து கட்டிக்கோங்க வாங்க அப்படின்னு என்ன நம்ம யாசகம் தான் கேட்குறோம். அந்த தர்ம சிந்தனை, அந்த உயர்ந்த எண்ணம் உங்களுக்கு இருக்குமே ஆனால், எல்லாவற்றுக்கும் மேலாக வாராகியுடைய உத்தரவு. ஏன்னா நீங்கள் அந்த சிந்தனை வரணும், கூப்பிடணும்னா உங்களுக்கு வாராகியை வந்து சொல்லணும். மனசில், உங்கள் புத்தியிலையோ மனசுலையோ வந்து சொல்லணும், வாக்கில் நிற்கணும். அப்போ வாராகியுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால், உடனடியாக கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்யுங்க. நிச்சயமாக அதிவிரைவில் வாராகி பீடம் அமையும் என்பதை தெரிவித்து கொண்டு, அதே போல் ஆலய கும்பாபிஷேகங்கள், ஆலய கும்பாபிஷேகங்கள், எல்லா விதமான ஆலய பரிகாரங்கள். ஸோ நீங்கள் உலகத்தில் வேர்ல்டு வைட் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, தான் நீங்கள் ஒரு கனடாவில் இருக்கீங்க, யூரோப்பில் இருக்கீங்க, எங்கே வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம். சாமி எனக்கு கும்பகோணம் பக்கத்தில் இந்த கோவிலில் ஒரு பிராயச்சித்தம் பண்ணணும்னாக்கா உங்களுக்கான அந்த சர்வீஸ், பெஸ்ட் சர்வீஸ் பண்ணுறோம். அதோடு மட்டுமல்லாது உங்கள் ஜாதக ரீதியாக எல்லா விதமான பிராயச்சித்தங்கள், பரிகார ஹோமங்கள், மெயினாக கோவில் சம்மந்தப்பட்ட ஆலய கும்பாபிஷேகங்கள்லேருந்து பரிகாரங்கள்லேருந்து எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக செய்து தருகிறோம். அதே போல் திருமண வைபவங்கள், கிரகப்பிரவேசம், எல்லா வித பரிகார ஹோமங்கள் அனைத்தும் கைராசியான முறையில் செய்திட கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு வாருங்கள். அன்பர்களே, ஜூலை மந்த் ராசி பலனை காண்போம். அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, சிம்ம ராசி நேயர்களே, நம்ம இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜூலை மாத ராசி பலன்கள். ஸோ இந்த சிம்ம ராசிக்கு ஜூலை மந்த் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுக்கு இப்போது ஒரு நல்ல நேரம், குட் டைம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஏழில் இருக்கக்கூடிய குரு பகவான் என்றைக்கு அதிசாரம் வந்ததோ, அதிசாரம் வந்ததில் இருந்தே குரு பகவான் சிம்மராசிக்கு நல்லது தான் செஞ்சுக்கிட்டு இருக்கார். நிச்சயமாக மேக்சிமம் ஒரு 80% சிம்மராசி அன்பர்களை கேட்போமே ஆனால், லாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸாக பரவாயில்ல சார் அப்படின் தான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இதேனும் ஒரு சேஞ்சஸ், இதேனும் ஒரு நன்மைகள், ஏதாவது ஒரு வகையிலையாவது அவங்களுக்கு அது ஒரு நன்மைகள் நடந்திருக்கும், ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கும். பொதுவாகவே சிம்மராசி அன்பர்களுக்கு பேர் புகழ் ரொம்ப பிடிக்கும். அதே போல் சொசைட்டியில் நம்மளை பற்றி எல்லோரும் பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். அதே போல் எதுலேயும் நாம் ஃபஸ்ட்டு இருக்கணும், நம்ம எந்த இடத்துலையும் நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள். ஸோ நீங்கள் நினைத்த பிரகாரமே உங்களுடைய லைஃப் ஸ்டைலாகட்டும், அந்த பேர் புகழாகட்டும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, குரு பகவான் வக்ரகதியில் இருந்தாலும் ஆனாலுமே கூட உங்கள் ராசிக்கு ஏழில் தான் இருக்கார். என்ன, வக்ரகதியில் அவர் பார்க்கிறார். ஸோ வக்ரகதிக்கு பார்வை குறைவு இருந்தாலும், இந்த வக்ரகதி பார்வையால் அவ்வளவு நன்மைகள் இருக்குமா, அவ்வளோ பார்வைக்கு அவ்வளோ வீரியம் பவர் இருக்குமா அப்படிங்கிறத நிச்சயமாக அவ்வளோ 100% சொல்ல முடியாது. ஸோ இந்த ஜூலை மந்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு பேர் புகழ் சேர்க்கக்கூடியதாக இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களே. ஸோ ஃபஸ்ட்டு நாம் இந்த ஜூலை மந்தோட ராசி பலன் சொல்லணும்னாக்கா, ஃபஸ்ட்டு பிளானட்டோட பொசிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையில் உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரியன், ஸோ அவர் வந்து உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடு மற்றும் 12வது வீடு, 11th மற்றும் 12th ஹவுஸில் ட்ராவல் பண்ணுறார். அதே போல் உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான், அவர் உங்கள் ராசிக்கு 5க்குடையவன். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஸோ 5th ஹவுஸ் பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி குரு பகவான் 7ஆம் பாவத்தில் உட்கார்ந்து ரொம்ப உங்கள் ராசியை பார்க்கிறார். ஆனாலும் அவர் வந்து வக்ரகதியில் இருக்கிறார். அதே சமயத்தில் 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான், 6th மற்றும் 7th ஹவுஸ் சேட்டன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான், அவரும் வக்ரகதியிலேயே இருக்கிறார். ஸோ ஆஸ் யூஷுவலாக 4-10 தொழில் ஸ்தானத்தில் ராகுவும் கேதுவும் அமர்ந்திருக்க, இந்த ஜூலை மந்த் நற்பலன்களை அல்லது நல்ல மாற்றங்களை தருகிறது சிம்ம ராசி அன்பர்களுக்கு. குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், ஸோ ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லணுன்னாக்கா
பொலிட்டிக்கல் லைனில் இருக்கக்கூடியவர்கள், அதே போல் டாக்டர்ஸ் அந்த சம்மந்தப்பட்டவர்கள், ப்ளஸ் வந்து சினிமா, இது மூணுமே ஃபெமிலியர். ஏன்னா பொலிட்டிக்கல்னால் நிச்சயமாக பேர் சொன்ன உடனே அவர் தெரிந்து கொள்ளக்கூடியவராக இருப்பாங்க, அல்லது ஒரு ஏரியானால் அந்த ஏரியாவிலேயாவது அவங்கள பேர் சொன்னால் உடனே தெரிஞ்சு கொள்ள வகையில் இருக்கும். ஸோ இந்த பொலிட்டிக்கலில் இருக்கக்கூடியவர்கள், சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள், அதே போல் டாக்டர்ஸ் அந்த ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட, ஸோ டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம், எனி ஒன். ஸோ அதே போல் ஆடிட்டர்ஸ், இந்த நான்கு கார்கத்துவம், நான்கு தொழில் சார்ந்தவர்களுக்கு நிச்சயமாக இந்த ஜூலை மந்த் அதிகமாக சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா தொழில் ஸ்தான அதிபதியாக வரக்கூடிய சுக்கிர பகவான், அதே போல் பாக்யாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய், இந்த இருவரும் ஒன்றிணைந்து இருக்கிறார்கள். இந்த அரசு பொலிட்டிக்கல் ஆகட்டும், அல்லது டாக்டர்ஸ் ஆகட்டும், ஆடிட்டர்ஸ் ஆகட்டும், சினிமா ஆகட்டும், இது வந்து சூரியன் சுக்கரன் ரொம்ப முக்கியமானவர்களாக அமைகிறார்கள். ஸோ அந்த சூரியனுடைய வீட்டில் அந்த செவ்வாயும் சுக்கிரனும் இந்த ஜூலை மந்தில் ட்ராவல் பண்ணுறதால, நான் மேற்சொன்ன அந்த நான்கு கேட்டகரியில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மந்த் ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய மந்தாகவும், நன்மைகள் நடக்கக்கூடிய மந்தாகவும், நிறைய விஷயங்கள் நீங்கள் நினைத்த காரியம் எளிதில் முடியக்கூடிய வகையிலும் இந்த மாதம் அமைகிறது சிம்ம ராசி அன்பர்களே. அடுத்து சரி, பிஸ்னஸ் எப்படி இருக்கும், பொதுவாக பிஸ்னஸ் எப்படி சாமி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்தவரையிலும் இந்த ஜூலை மந்த் சிறப்பானதாகவே இருக்கும். ஏன்னா பத்தில் இருக்கக்கூடிய ராகு, அந்த பத்தில் இருக்கக்கூடிய வக்ரகதியில் இருக்கக்கூடிய அந்த ராகு நிச்சயமாக 3/7/11 என்ற பார்வையை கொண்டிருக்கிற போது செவ்வாய் சுக்கரனோடு அந்த ராசிநாதனோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறார். அப்போது உங்களுடைய டிரான்சாக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும், ஓகேவா, வரவு செலவுகள் அதிகரிக்கும், உங்களுக்கு வந்து சேர வேண்டிய ஆர்டர்ஸ், அது ஆர்டர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்யூச்சராக இருந்தாலும் பரவாயில்ல, அது ஃபண்ட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஓகேவா. ஸோ உங்களுடைய ஃப்யூச்சர் வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், எதிர்பார்ப்புகள்லாம் வந்து பூர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இந்த ஜூலை மந்த் இருக்குது. ஸோ பிஸ்னஸை பொறுத்தவரையில் சிறப்பான முறையில் இருக்கும், உங்களுடைய வரவு செலவுகள் அதிகரிக்கும், உங்களுக்கான ப்ராஃபிட் அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் தான் நீங்கள் கம்பேர் பண்ணணும், ஓகேவா. இப்போ 2 மாதம் எப்படி இருந்தது, ரொம்ப லாக்டவுன் வேர்ல்டு வைடாக, நாட் ஓன்லி தமிழ்நாடு, நாட் ஓன்லி இந்தியா, ஸோ வேர்ல்டு வைடாகவே இந்த லாக்டவுன் ப்ராப்ளம் இருக்குது. சிம்மராசி என்பவர்களுக்கு டோட்டலாக பிஸ்னஸ், இது நம்ம ஏதோ நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. ஸோ எல்லாருக்கும் நம்ம சேர்த்து தான் அந்த ராசி பலனை சொல்லணும். இப்போ எல்லாரும் நம்ம சிம்மராசி அன்பர்களுக்கு யோசிக்கின்ற பொழுது, லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸாகவே அந்த லாக்டவுன் ப்ராப்ளம் இருந்தது, அதனால் ஒரு 50% தான் உங்களுக்கான பிஸ்னஸ் நடந்திருக்கும், இல்லை 50% சிம்மராசி அன்பர்களுக்கு தான் சிறப்பானதாகவே இருந்திருக்கும். ஆனாலுமே கூட 100% சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மந்த்லேருந்து ரெகுலர் லைஃபுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. அதே போல் தான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஆகட்டும், ஃபேமிலி அல்லது சைல்ட்ஸு அல்லது வந்து எஜுகேஷன் அல்லது ரிலேஷன்ஷிப், அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப், மேரேஜ் சம்மந்தப்பட்டது, எந்த மாதிரி கேட்டகரியிலும் அடுத்த மாதங்களில் நிச்சயமாக சிம்ம ராசிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாகவே அமைகிறது. ஸோ உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய 9ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி உங்கள் ராசியில் ட்ராவல் பண்ணுறதால் ஆல்மோஸ்ட் 2 பேரும் 1 மாதம் தங்கியிருக்கிறார்கள். ஸோ ஆகஸ்ட் மாதம் வரையிலும் நிச்சயமாக இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியில் தான் இருக்கார். அவர் வந்து 9ஆம் அதி பாக்யாதிபதி சிம்மத்தில் வந்து உட்காருவது சிறப்பை தருகிறது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது எல்லா வகையிலும் சிம்மத்துக்கு இது வளர்ச்சியை தருகிறது என்பதை மகிழ்ச்சியாக தெரிவித்து கொண்டு, அன்பார்ந்த சிம்மராசினியர்களே, பதிவின் தொடக்கத்தில் சொன்னதை போல் நம்மளுடைய பெஸ்ட்டு சர்வீஸ் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வேர்ல்டு வைட் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கும்பகோணம் பக்கத்தில் ஒரு கோவில் சொல்லி, இந்த சார் அந்த கோவிலில் எனக்கு ஒரு அபிஷேகம் பண்ணணும், ஒரு ஹோமம் பண்ணணும், பிராச்சியத்தம் பண்ணணும், ஒரு சண்டே ஹோமம் பண்ணணும், அந்த மாதிரி நீங்கள் சொல்கின்ற பொழுது நிச்சயமாக நம்மளால் எந்த விதமான சர்வீஸாக இருந்தாலும் பெஸ்ட்டு சர்வீஸ் செய்ய முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, அதே போல் ஆலய கும்பாபிஷேகங்கள் மற்றும் கிரகப்பிரவேசம், திருமண வைபவங்கள், நிச்சயதார்த்தம், எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், சண்டே ஹோமத்திலிருந்து எல்லா விதமான பரிகார ஹோமங்கள் சிறப்பான முறையில், கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்று தெரிவித்துக்கொண்டு, மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.